ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இருக்கிற ஸ்டோன் வச்ச தாலி உருக்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக ஸ்டோன் வச்ச தாலி உருக்கல் வந்து இந்த மாதிரி ஒரே ட்ரேயில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து மல்டி ஸ்டோன்ஸ் மாதிரி, அதாவது ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது, இல்லைனா பிளெயின் கலர்ஸ் அதாவது க்ரீனு ரெட்டு ஒயிட்டு, இப்போ ஒயிட்னா ஃபுல் ஒயிட்டு அந்த மாதிரியும் வந்து அவைலபிளாக இருந்தது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வேஸ்டேஜ் எந்த ரேஞ்சில் வருது இந்த ஸ்டோன் வச்ச உருக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.3% எல்லா உருக்களுக்குமே அந்த வேஸ்டேஜ் தான் போட்டிருந்தாங்க. ஸ்டோன் வச்சதுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக தான் வரும். இந்த லக்ஷ்மி காசு இருக்கு இல்லையா, இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.815. இந்த மாதிரி மாங்கா உருக்களும் வந்து அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு கிரீன் ஸ்டோன்ஸ்லையும் அவைலபிளாக இருந்தது, ரெட் ஸ்டோன்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ நீங்கள் மாங்கா வாங்குறப்போ ஒரே ஒரு ரிமைண்டர் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ பேரா வாங்க போறீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் ஒன்று, ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கோர்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும், பட் ஒரு ரிமைண்டரா இப்ப தெரியாதவங்களுக்கு சொன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த டிப்போ நான் வந்து சொல்றேன். இந்த தாலி உருக்கல்ல இருக்க ஸ்டோன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட் தான் போடுவாங்க, கோல்டு வெயிட் வராது. கோல்டு வெயிட்ல இருந்து அந்த லெஸ் பண்ணிட்டு ஸ்டோன் வெயிட் எவ்வளவோ அதுக்கப்புறமா ஒரிஜினல் கோல்டு வெயிட் வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாங்கா ஊரு வந்து ரொம்பவே அழகா இருந்தது, அந்த லைட்ஸ்க்கும் அதுக்கும் கண்ணை பறிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தோட கிராம் வெயிட்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிராம் அதாவது 1.5 கிராம் மாதிரி வருது, இல்லைன்னா 2 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வருது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருக்கிறதால நல்லா கெட்டியாக தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லைட் வெயிட்டில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சா அது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது, அதனால வெயிட்டாக இருக்கிற மாதிரியான உருக்களில் தான் வந்து ஸ்டோன்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வாழை சீப்பும் வந்து பார்த்துருந்தேன், அதோட கிராம் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2 கிராம்ஸ் கிட்ட வருது. வேஸ்டேஜ் அதே வேஸ்டேஜ் தான் எல்லாத்துக்கும். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதும் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது யூபிஐ பேமெண்ட் பண்ணீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1000 ருபீஸ்லேருந்து 25 ஒரு கேட்டகரி, 25,000 50K ஒரு கேட்டகரி, 50,000 75K ஒரு கேட்டகரி, அப்புறம் 75,000 to 1 lakh, 1 lakh அண்ட் அபவுக்கு வந்து இன்னொரு கேட்டகரி. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ கேஷாக கொடுக்கறதோ இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பே பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்காது, வெறும் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த கிஃப்ட் வேணாலும் 3 கிஃப்ட் மாதிரி வச்சிருக்காங்க, எது வேணுமோ செலக்ட் பண்ணி. நான் வந்து இந்த கிஃப்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஒரு டீ பாத்திரம் மாதிரி இல்லை ஒரு சாஸ் பேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நான் வாங்கியிருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி குண்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த குண்டோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு வந்து 1 கிராம் வந்தது, ஸோ நான் 2 குண்டு வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி காசு வரும் இல்லையா, அது வந்து 2 கிராம்ஸில் வந்து 2 வாங்கியிருந்தேன், அதாவது ஈச் 2 கிராம் வரும். ஸோ மொத்தம் 4 கிராம் ப்ளஸ் அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1 கிராம், ஸோ அது வந்து 2 கிராம்ஸ் வரும். ஸோ மொத்தமாக வந்து அரௌண்ட் 6 கிராம்ஸ் கிட்ட வந்தது எங்களுக்கு. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி காசுக்கு வந்து 8% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, அந்த குண்டு வாங்கியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து 17% வேஸ்டேஜ் வந்திருந்தது. இந்த மாதிரியான குண்டு கலெக்ஷன் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல, ஜிஆர்டியில் மட்டும்தான் பார்த்துருந்தேன். அதனால வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் அது வாங்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்த ஆனிவர்சரி கிஃப்ட் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Mama, happy anniversary, Ma. Thank you. Thank you for the gift. Okay. Ungalku for the gift.